புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள் மீன ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இணைக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். என்ன பலன்கள் இந்த மாதம் அப்படின்னு உங்களுக்கு ஆவலாக இருப்பீங்க. பல நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சில சங்கடங்கள் வரக்கூடிய வகையில் இருக்குது. என்னென்ன சங்கடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சங்கடம், உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும். நல்ல ஷார்ப்பாக இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்கள் கூட இந்த மாதம், அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் 29க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி ஒரு மந்தத்தன்மையோடு இருப்பீங்க. எதை இழந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் எதையோ இழந்த மாதிரி இருப்பீங்க. உங்களுடைய சமூக அந்தஸ்தில் நீங்களே பார்த்தா உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் ஒரு நல்ல மரியாதை இருந்திருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த மரியாதை குறைவதாக உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ராசியில் இருக்கிற குரு வக்கரகதியில் இருக்கார், அதனால் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தும். அதாவது தாட் ப்ராசஸ்ஸே நெகட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. அந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்னால நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் தப்பாகவே போகும். அதே சமயம் குருவின் வக்கர பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குழந்தைகள் செய்யும் நல்ல விஷயங்கள் கூட உங்களுக்கு தவறாக தெரியும். அதே சமயம் 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ருண ரோகஸ்தானம், ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால கடன்களுக்காகவும் ஆரோக்கிய செலவுகளுக்காகவும் உங்களுக்கு விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய சேமிப்புகள் கரைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதி புதன், 4க்குடைய புதன் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரு. 4, 7க்குடைய புதன் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரு. வாழ்க்கை துணையின் தரம் உயருவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய குதர்க்க எண்ணங்களின் செயல்பாடுகள் மூலமாக அவருடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை அவர் தப்பாக புரிச்சுக்கிட்டு வேற ஏதாவது பண்ணுவார். இது உங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால நட்பு வட்டத்திடம் உங்களுடைய கடந்த கால அதிகாரம் செல்லுபடியாகாது. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல மறையிறது நல்ல விஷயம்தான். ஆனால் பாக்யாதிபதி செவ்வாய், 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல மறைந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பாக்கியங்கள் வருவதில் இருந்து வந்த தடைகள் விலகும். அதாவது என்னென்னா, குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமண யோகம் கைகூடி வரும். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய வக்கர எண்ணங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவீங்க. தொழில் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு பலிதத்தை ஏற்படுத்தாது, தடையை ஏற்படுத்தும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேன்மைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அதாவது டிரான்ஸ்ஃபருக்காகவோ இல்லை ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறவர்களுக்கு அதில் தடை ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுனால உங்கள் மேலதிகாரிகள் உங்களை குற்றம் சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள். நீ இது சரியில்லை, அது சரியில்லை, உன்னால் எதுவும் பண்ண முடியாது, உங்களை டிப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் மனசில் எந்த விதமான டிப்ரெஷன் எண்ணங்களையும் கொண்டு வராமல் இருப்பது
உங்களுக்கு அவசியமான ஒன்று இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு. எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது உங்க ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால முடிந்தவரை உங்கள் எதிரிகளிடமிருந்து விலகி இருக்க முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். குழப்பத்தை தவிர்ப்பதற்கு இதை செய்வது நல்லது. குழந்தைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும். ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பண்ற சேட்டைகள் உங்களுக்கு மன நிம்மதியை குலைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு மரியாதையை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளின் குழப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்க. அதே சமயம் கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்றவங்க அடுத்த வேற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி இன்னொருத்தருக்கு நீங்க சர்வீஸ் பண்றீங்க. அந்த மாதிரி கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மேலதிகாரிகள் இந்த கம்பெனியில் இருக்கிற மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்களுடைய கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட தேவையில்லாம கோபப்படுறதுக்கு உண்டான நேரம் இது. முன்கோபத்தினால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல சாதகமா இருக்கு. ஆனா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மந்தத்தன்மை ஏற்படும். நான்காம் இடத்து அதிபதியான புதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கின்ற வேலை இது. அதனால சுகங்களுக்கு குறைவு இருக்காது, சுகங்களுக்காக செலவுகள் இருக்காது, நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய செலவுகள் இருக்காது. ஏதாவது சின்னதா ஆபரேஷன் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசி நண்பர்கள் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஈடுபடாதீங்க. அதிகப்படியான முதலீடுகள் செய்து புதிய தொழில் துவங்குவதோ ஏற்கனவே துவங்கின தொழில பணத்தை இன்வெஸ்ட் பண்றதோ கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல வந்து நீங்க கேம்பிளிங் தொழிலை விட்டுவிட வேண்டும். கேம்பிளிங் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் அது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமான சூழ்நிலையை தருகின்றதே தவிர நற்பெயருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தாது. அதனால முடிந்தவரை இந்த சீட்டாட்டம் லாட்ரி இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. முடிந்தவரை இதை எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொன்னேன். அது என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அசோசியேஷன், உங்க நீங்க ரோட்டரியில இருந்தீங்கன்னா ரோட்டரியில ஒரு மரியாதைக்குரிய பதவி கிடைப்பது, லயன்ஸ் கிளப்ல இருந்தா லயன்ஸ் கிளப்ல உங்களுக்கு உங்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல பேச சொல்றது, இந்த மாதிரி மரியாதைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த மரியாதைகள் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டீங்கன்னா அடுத்த செகண்டே அவங்களே உங்களை வட்டம் தட்டுவதற்கு தயங்க மாட்டார்கள். நிதானத்துடன் இருப்பது நல்லது. என்ன சந்தோஷம் வந்தாலும் சரி, என்ன துக்கம் வந்தாலும் சரி, சமநிலையில் இருக்க முயற்சி பண்ணுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சொந்தமா தொழில் பண்றவங்களும் சரி வியாபாரிகளுக்கும் சரி நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள் இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் உங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் மனதில் படிப்பாற்றல் விலகி தடுமாற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இளம் மாணவ மாணவிகள் காதல் பயப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெற்றோரும் சரி டீச்சர்ஸும் சரி இந்த குழந்தைகளை சற்று கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. தவறான நபர்களிடம் சிக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும். பிரிவை மனப்பிரிவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆனவங்களுக்கே பிரிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் முடிந்தவரை அடுத்தவர்களின் தேவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். ரெண்டாவது இரும்பு தானம் செய்ய வேண்டும். இரும்புல அகல் விளக்கு கிடைக்கும். அந்த இரும்பு அகல் விளக்க
தினமும் வீட்டில் ஏற்றிட்டு இந்த வாரம் ஏற்றுற விளக்கு அடுத்த சனிக்கிழமை யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் கொடுங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு கோயிலில் போய் வச்சுட்டு வந்துடுங்க, அந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருங்க. ஒரு வாரம் யூஸ் பண்ணுற விளக்கு அடுத்த வாரம் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துடணும். உடனே கேள்வி வரும், சார் வீட்டில் யூஸ் பண்ணதை போய் கோயிலில் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. தாராளமாக பரிகாரமாக செய்யலாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மற்ற பொருளை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, இந்த இரும்பு அகல் விளக்கை தானமாக கொடுக்கலாம். அதை தவிர நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் வீட்டுக்கு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் பாம்பு புத்து எறும்பு புத்து எல்லா இடத்துலையும் கொண்டு போயிட்டு அரிசி மாவை தூவி விட்டு வர வேண்டும். அரிசி மாவை தூவுறதுனால அரிசியை தானம் செய்த பலன் ஏற்படும், அன்னதானம் செய்த பலன் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரம், அரச மரம் இல்லாட்டி வில்வ மரம், இந்த மரத்துக்கு உண்டான தினமும் நீர் ஊற்றி வருவது நல்லது. இந்த மூன்று மரத்தில் வேப்ப மரம், அரச மரம் இல்லாட்டி வில்வ மரம், வில்வ மரத்துக்கு பண்ணினா நல்லது, வேப்ப மரத்துக்கு பண்ணால் நல்லது, அரச மரத்துக்கு பண்ணால் நல்லது. இந்த மரங்களுக்கு உங்கள் கைகளால் நீரூற்றி வளர்த்து வருவது உங்களுக்கு பாவத்தை போக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் நிறைந்த மாதமாக இருந்தாலும், அதாவது சங்கடங்கள்லாம் ஃபுல்லாக இருக்காது, வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வருவீங்க. அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு உடல் ரீதியாக உதவிகள் செய்து வாருங்கள். உதவிகள் செய்துட்டு எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்கு இவ்வளோ லாபம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் வருவதில் தடை ஏற்படும், அதனால் லாபத்தை ஆசைப்பட்டு பண்ணாதீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படும், அதே சமயம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தடுமாற்றம், மனத்தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவுடனும் அடியன் சொன்ன பரிகாரங்களை செய்வது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பண்ணணும். வீட்டில் இருக்கிற பெரியவர்களை பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும். அதே மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்து வர வேண்டும். அனாதை பிணங்களை ரட்சிக்க வேண்டும். அனாதை பிணங்களுக்கு சம்ஸ்காரங்கள் செய்வதுங்கிறது வந்து லட்சம் அஸ்வமேத யாகம் பண்ணின பலன். அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உதவிகளை மனமுவந்து செய்து வாருங்கள், உங்களுக்கு சங்கடங்கள் வராமல் அந்த சர்வேஸ்வரன் காத்து ரட்சிப்பான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.